அளவீட்டியல் பதினோராம் வகுப்புல முதல் பாடம் அளவீட்டியல் ஓகேங்களா இயற்பியல் அளவுகள் அதுதான் பார்க்க வந்து அளந்து வாங்கணும் அதாவது மெஷர் பண்ணி வாங்கணும் அப்படின்னா துல்லியத்தன்மையின் காரணமாக நம்ம தோராயமாக பணத்தை கொடுத்துட்டு தோராயமான பொருளை வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம கொடுத்த பணத்திற்குரிய பொருள் கிடைத்ததா அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால அளவீடுகள் துல்லியமாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அதனால நம்ம இயற்பியல் அளவுகளை பயன்படுத்துறோம் இந்த இயற்பியல் அளவுகளை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு அடிப்படை அளவுகள் இன்னொன்னு வலி அளவுகள் அடிப்படை அளவுகள் அப்படின்னா என்னன்னா இந்த அடிப்படை அளவுகளை கொண்டு வே நம்ம என்ன பண்ண முடியாது வேறு எந்த அளவுகளை கொண்டும் இந்த அடிப்படை அடிப்படை அளவுகளை குறிப்பிட இயலாது ஓகேங்களா பாருங்க வேறு எந்த அளவுகளாலும் குறிப்பிடப்பட இயலாத அளவுகள் அடிப்படை அளவுகள் எடுத்துக்காட்டு நீளம் நிறை காலம் மின்னோட்டம் வெப்பநிலை பொருளின் அளவு ஒளிச்சரிவு இது ஏழும் அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்றோம் இந்த அடிப்படை அளவுகளை நாம வரையறை செய்ய வேற எந்த அடிப்படை அளவுகளையும் பயன்படுத்த இயலாது ஒரு அடிப்படை அளவு வரையறை செய்ய இன்னொரு அடிப்படை அளவை பயன்படுத்த இயலாது அதுதான் அடிப்படை அளவுகள்னு சொல்றோம் அடுத்தது வழி அளவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அடிப்படை அளவுகளை கொண்டு குறிப்பிடப்படக்கூடிய அளவுகள் வலி அளவுகள் அப்படின்னு சொல்றோம் இந்த அடிப்படை அளவுகளை கொண்டுதான் இந்த வலி அளவுகளை நாம் வரையறை செய்ய முடியும் உதாரணமா பரப்பு பரப்புனா நீலமிட்டு அகலம் செவ்வகத்துடைய பரப்பு நீளமிட்டு அகலம்னு சொல்லலாம் நீளம் என்றதும் நீளம்தான் அகலம் என்றதும் ஒரு வகையான நீளம் தான் சோ நீளம் அப்படின்ற அடிப்படை அளவுல இருந்து நாம பரப்பு அப்படின்ற வழி அளவு வழி அளவுகளை நாம கொண்டு வரோம் ஓகேங்களா இதுதான் வலி அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தோம்னா அடிப்படை அளவுகள் வலி அளவுகளுக்கு நம்ம உதாரணங்கள் வலி அளவுகளுக்கு உதாரணங்கள் மட்டும் இல்ல நமக்கு புத்தகத்துல நிறைய உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே அடிப்படை அளவுகளில் இருந்து வரையறை செய்யப்பட்டவை கொண்டு வரப்பட்டவை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சரி இந்த அடிப்படை அளவுகள் ஓகே அப்படின்னா அழகு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அளவீட்டு முறை அப்படினாவே பொதுவா ஒரு ஒப்பீட்டு முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதாவது படித்தர அளவுடன் ஒப்பிடுதல் உதாரணமாக நீளத்தினுடைய அழகு ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்றோம் அந்த ஒரு மீட்டர் அப்படின்றது ஒரு படித்தர அளவு ஓகேங்களா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு மீட்டர்னா இவ்வளவு அப்படின்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த படித்தர அளவோட நாம என்ன பண்றோம் மற்ற நீளங்களை ஒப்பிட்டு அளக்கிறோம் ஓகேங்களா இதுதான் அளவீட்டு முறை அந்த அளவு அளவுதான் அழகு அப்படின்னு சொல்றோம் நீளத்தை பொறுத்தவரை ஒரு மீட்டர் அப்படின்றது படித்தர அளவு அதுதான் நீளத்தினுடைய அழகு நிறை அதை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோகிராம் அப்படின்றதுதான் படித்தர அளவு அதுதான் அதனுடைய அழகு ஓகேங்களா இது போல நாம நாம எல்லா இந்த அடிப்படை அளவுகளுக்கும் வழி அளவுகளுக்கும் நாம அழகு எழுதலாம் ஓகேங்களா நம்ம புத்தகத்துல எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இந்த அடிப்படை அளவுகளுக்கு வழி அளவுகளுக்கு எல்லாமே நம்மளுக்கு அழகு கொடுத்துருக்காங்க சோ அளவு என்பது என்ன அழகு என்பது என்ன அப்படின்னு நாம இங்க விளக்கமா பார்த்திருக்கிறோம் அடுத்தது இந்த அளவீட்டு முறைகளை நாம மூன்று வகையா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஒன்று எஃபிஎஸ் அழகு முறை அப்படின்னா அடி பவுண்ட் வினாடி அதாவது ஃபுட் பவுண்ட் செகண்ட் எஃபிஎஸ் ஓகேங்களா அந்த அழகீட்டு முறை பயன்படுத்துகிறோம் அதே போல சென்டிமீட்டர் கிலோகிராம் செகண்ட் ஓகேங்களா சென்டிமீட்டர் நீளத்தை இலக்க சென்டிமீட்டர் நிறைய இலக்க கிராம் அப்போ காலத்தை இலக்க வினாடி செகண்ட் ஓகேங்களா இந்த அழகீட்டு முறை நம்ம பயன்படுத்துகிறோம் அதே போல மீட்டர் கிலோகிராம் செகண்ட் நீளத்தை இலக்க மீட்டர் நிறைய இலக்க கிலோகிராம் காலத்தை இலக்க வினாடி இந்த அழகீட்டு முறை பயன்படுத்துகிறோம் சோ இந்த மூன்று அழகீட்டு முறையில இந்த சிஜிஎஸ் அழகுமுறையும் எம் கே எஸ் அழகுமுறையும் மெட்ரிக் அழகுமுறை மெட்ரிக் அழகுமுறை உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகுமுறை எஃபிஎஸ் என்பது மெட்ரிக் அழகுமுறை இல்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எஸ்ஐ அழகீட்டு முறை அப்படின்னா என்னன்னா பன்னாட்டு அழகீட்டு முறை சிஸ்டம் இன்டர்நேஷனல் அதனுடைய சுருக்கம் தான் எஸ்ஐ அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்னன்னா உலக நாடுகள் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலக நாடுகள் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரே மாதிரியான அழகீட்டு முறை ஓகேங்களா அதுதான் எஸ்ஐ அழகீட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் உலக நாடுகள் அனைத்தும் பயன்படுத்திட்டு வராங்க ஓகேங்களா இதுதான் எஸ்ஐ அழகீட்டு முறை ஓகேங்களா சோ இன்னைக்கு நாம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஏன் அளவுகளை நாம அளவீட்டு அளவீடுகளை பயன்படுத்துறோம் இரண்டு அற இயற்பியல் அளவுகள் என்னென்ன அழகீட்டு முறைகள் என்னென்ன அளவுன்னா என்ன அழகுன்னா என்ன ஸோ இந்த முறைகளை நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்குறோம் இதே போல் நம்ம தொடர்ந்து பதினோராம் வகுப்பு பாடங்களை நம்ம வீடியோக்குல பார்க்க போகிறோம் நாம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்